சில நடைமுறைகள் பத்தி கேட்டு நான் வரலான் இருக்கேன் பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தால் சொல்லலாம் அதாவது இவர்கள் தங்களுடைய பணத்தை எந்த பாதிக்கப்பட்டவர்களையும் தெரியாமலே கை தூக்காதீங்க பணத்தை உங்களிடமிருந்து வசூலிப்பதற்காக என்ன மாதிரியான தவறான நடைமுறைகளை பின்பற்றுகிறார்கள் எனக்கு இப்படி நேர்ந்திருக்கிறது அப்படின்னு மட்டும் சொல்ல முடியும் மேலே அவற்றை கொடுங்க என் சொந்த ஊர் வந்து மதுரை மாவட்டம் இருமணி சார் நான் ரெண்டாயிரத்திலிருந்து ஆடத்தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அங்கே எங்கள் அப்பா வந்து விவசாயம் தான் ஆட்டோ தொழில் பண்ணி ஒன்றரை லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு அப்பா இறந்துட்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆக்சனில் இறந்துட்டார் இறந்த பிறகு வந்து இந்த ஐம்பதனாயிரம் ஆனது ஒன்றரை லட்சம் ஆனது வந்து அவர் போது வந்து மூணு எனக்கு மூணு குழந்தைங்க அதை வந்து ஒரே டார்ச்சர் பண்ணி அந்த எழுமலையை விட்டு வண்டி ஓட்ட விட மாட்டாங்க காலையில் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க தொழிலும் இல்லாமல் போச்சு மழை இல்லாமல் ஒரு வருஷம் ரொம்ப வறட்சியாகி போச்சு இல்லை டார்ச்சர் பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்க வந்து நாலு பேர் அஞ்சு பேர் மொத்தம் வந்து ஃபைனான்ஸுங்க அப்போ சார் சட்டம் இப்போ கிடையாது மொத்தமாக வந்து கேட்பாங்க வண்டி ஓ வண்டியில் ஓட்ட விட மாட்டாங்க ஆட்டோ ஓட்ட விட மாட்டாங்க சார்ஜ் பண்ண நைட்டு நைட்டு வந்து ஒன்றா பத்து மணிக்கு பதினொன்று மணி இருக்கும் பத்து பேர் வந்து வீட்டில் வந்து கே ஏன்னு சத்தம் கொடுத்தோன்னே நான் தற்கொலைக்கு அன்னைக்கு எனக்கு மனசு வந்துருச்சு உடனே நைட்டோட எங்கள் அம்மா வந்து ஊர் பக்கத்து ஊருக்கு திருப்பூர் போகலாம் பார்த்து அங்கே சரி இல்லை அப்படின்னு சாத்தூரில் நீ வந்து பண்ணுறேன் எங்கள் மாமா ஒரு என்னை கூப்பிட்டு போய் அங்கே ஓரளவுக்கு அங்கே வந்து திருப்பி ஆட்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மா இருந்துக்கிட்டு இது வேணாலும் பரவாயில்ல நிலத்தை வித்து இந்த கடனை புராட்ட சுற்றி பிள்ளை உடைய காப்பாத்திரா துட்டு என்னை கேம்ம அடிச்சுக்கிடலாம் நீ தான் முக்கியம் சொல்லி சொன்னாங்க சார் இந்த கந்து வீட்டினால இப்போ நான் ரொம்ப நொந்து இப்போ நான் ஓரளவுக்கு உழைச்சி முன்னேறி இப்போ ஸ்டார்ட் ஆகி சொந்தமாக வச்சுருக்கேன் சார் ஓ எவ்வளோ வா எவ்வளோ வாங்கினீங்க கடனை நான் அதே சார் ஐம்பதாயிரம் கடன் வாங்கினேன் சார் எவ்வளோ வட்டி எவ்வளோ கட்டினீங்க டெய் டெய்லி கட்டுற மாதிரி டெய்லி நானூற்றம்பது ரூபா கட்டுற மாதிரி சார் ஏழுமணையில் ஆ மொத்தம் பஞ்சாயிரம் சார் மொத்த மூத்தமாக கட்டுற மாதிரி அது கட்ட முடியாமல் ஆட்டோ தொழிலும் சரியில்லாமல் ரொம்ப நுடிச்சிட்டேன் சார் வேறு என்ன என் வந்து பத்தாயிரம் ரூபாய் பணம் வாங்கி கொடுத்தேன் சார் நான் ஆ ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்தேன் நண்பருக்கு அவர் வந்து சரியாக கட்டாமல் போயிட்டார் ஜாமீன் போட்ட ஒரே காரணத்துக்காக என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்னுடைய வண்டி ஆர்சி புக்கை வந்து நீ கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் என்ன பண்ணாங்க வண்டியுடைய ஆர்சி புக் நான் ஓட்டிக்கிட்டு பைக்கோட ஆர்சி புக்கை பைக்கை கூட ஏன்னா வண்டியோட ஆர்சி புக்கை கூட எங்க கொடுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி எங்கிட்ட வந்து வாங்கிட்டாங்க சார் ம் வாங்கினது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொச்சத்தனமான வார்த்தைகள் சார் சோறு திங்கறியா என்ன திங்கற நீ பத்து பேர் நான் கடை வச்சுருக்கேன் சார் சலூன் கடை வச்சுருக்கிறேன் நம்பியூரில் கடைக்கு வெளியே வந்து நின்றுக்கிட்டு நீங்கள் சோறு திங்கரே என்னடா அப்படின்னு சொல்லி ஜாதியை பற்றி ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை வந்து பிரகடனப்படுத்துகிறாங்க ஐம்பதாயிரம் வட்டி வாங்கணும் சார் இடத்த வாங்கி முடிச்சிட்டோம் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அந்த வட்டி வந்து ஐம்பதாயிரத்துக்கு ஒரு லட்ச ரூபா வட்டி கட்டணும் நாங்கள் ஒரு மூணு மாதம் கட்ட முடியாமல் சூழ்நிலை போயிடுச்சு வேலை போயிடுச்சு அவருக்கு அப்படின்னும் போது வீட்டுக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் நாங்கள் அட்டன் பண்ண மாட்டோம் பயத்திலேயே ஃபோன் அட் பண்ணாமல் இருந்தோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டு பண்ணி வீட்டுக்கே வந்துட்டாங்க ஒரு சண்டே போது நம்ம எதிரில் நம்ம ஹஸ்பண்டை திட்டும்போது ஒரு எமோஷனில் இருக்கிற நகையெல்லாம் கொடுத்தா கூட ஒரு லட்சம் புரட்ட முடியல கடைசி அந்த இடத்த விற்று அந்த கடனை அடைச்சோம் ஏன்னா ஒரு நாலு பேர் இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு இமேஜ் இருக்கும் அது பக்கத்துக்கு தெரியாது இவங்க வட்டிக்கு வாங்கினவங்களான்னு தெரியாது ஆனால் இவங்க அன்னெசரியாக ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் அவங்க பாஸ்க்கு உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவரு வந்து எங்கிட்ட கடன்பட்டிருக்காருன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பேரை கெடுத்துருது

இதையும் தாண்டி மறுபடியும் எப்படி கடன் கொடுக்குறாங்க உங்களுக்கு அவங்கள எப்படியும் ஏமாத்தி திருப்பி பிடிங்கிரலாம் தான் சார் அவங்கள எப்படியும் ஏமாற்றி திருப்பி பிடுங்கிடலாம் அதாவது அவங்கள்ட்ட இருக்க சொத்தை பொருளை நண்பர்களை டார்கெட் பண்ணி தான் அவங்க வந்து பண்றாங்க திருப்பி திருப்பியுமே அவங்களால அது முடியும் இவங்களால முடியாது ஏழாமை தான் இவங்க சைடில் இருக்கிறது ஏழாமை அந்த ஏழாமையை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க நான் வந்து என்னுடைய ஊரில் இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்போ என்னன்னா என்னால் தான் வந்து ஃபஸ்ட்டு லைன் அறிமுகமாகறாங்க அவங்க இப்போ என்னை வந்து அவங்க பகைச்சிக்கிட்டால் இவன் வந்து அடுத்த ஆள்கிட்ட மாற்றி விட்ருவான் நம்மகிட்ட வாங்குற கந்து பார்த்தி போகிறான் அடுத்த ஆள்கிட்ட போயிடும் அப்போ என்ன பண்ணணும் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் அப்புறம் எல்லாேருக்கும் சொல்கிறீங்க கடனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதுல ஆமாம் சார் நியாயமாக பேசுவோம் இருங்க 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 நீங்கள் உங்களை விட ஏழ்மையானவர்கள் நாலு பேருக்கு கடன் வேணும்னா இவங்ககிட்ட வாங்கி கொடுக்குறீங்கல்ல ஆமாம் சார் இவங்க தான் அநியாயம் பண்ணுறாங்கன்னு தெரியுதுல இவங்க தான் அவச்சொல்லு சொல்கிறாங்கன்னு தெரியுது இல்லை அப்புறம் இவங்களை ஏழைகளுக்கு அறிமுகப்படுத்துறீங்க வந்து மறுபடியும் என்னுடைய இல்லாமல் வந்து மறுபடியும் என்ன அவங்க பேசி மறுபடியும் எதிர்பாங்க சார் இது இது வந்து தப்பு வித்தல் பதில் இது எப்படி நியாயமாக இருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் ஒரு பக்கம் நீங்களே சொல்கிறீங்க இவங்கக்கிட்ட கடன் வாங்கிட்டு அசிங்கப்படுறத விட சும்மா இருக்கலாம் அப்படின்னு ஆனால் நீங்களே லைனில் இருந்துக்கிட்டு இவங்க மாதிரி நாலு பேரை கடன் தேவைப்படுற அல்லது கடன் வேணுங்கிற நிலைமையில இருக்கிறவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதா சொல்கிறீங்க அது நீங்கள் சாதாரண உங்களை மாதிரி நிறைய பேர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டா இருக்காங்க அது மட்டும் எப்படி சரி அப்புறம் இது தவறு சரி நீங்க எவ்வளவு பேருக்கு இந்த கடன் கொடுக்குறவர்களை அறிமுகப்படுத்தி வச்சிருப்பீங்க இந்த கந்து வட்டிக்காரர்கள் காரர்கள் மீட்டவட்டி எவ்வளோ எவ்வளவு பேருக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருப்பீங்க நாற்பது பேருக்கு நாற்பது ஐம்பது பேருக்கு இதில் உங்களுக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்கு எனக்கு லாபம் இல்லை நியாயமா பேசுவோம் பேசுங்க உண்மையா சொல்லுங்க நீங்க நாற்பது ஐம்பது பேருக்கு அறிமுகப்படுத்துவீங்களா உங்களுக்கு அதில் பத்து பைசா லாபம் கிடையாதான் அப்படின்னு நீங்க சொன்னா அது இங்க இருக்கவங்களே நம்ப மாட்டாங்க சார் கண்டிப்பா கிடையாது எப்படி ஞாபகமே இல்லாம எதுக்காக செஞ்சுக்கேன் கடைக்கு வர பசங்க சார் இல்லை சார் நான் ஒன்று உங்களுக்கு இதில் லாபம் இருந்து இதை நீங்க செஞ்சிருந்தா கூட தொலையுது ஓகே இதில் லாபமும் இல்லைன்னு தெரியும் ஆனா இவங்களால அவங்க வாழ்க்கை அழிஞ்சு போயிரும்னு தெரியும் நீங்க ரெண்டு தான் ஒன்னு தான் ஒன்னு நீங்க அதை பணத்துக்காக செய்யணும் இல்லைன்னா அந்த ஏழைகளை காலி பண்ணுங்கிறதுக்காக தான் செய்யணும் இல்லையா ஏன்னா நீங்க பணத்துக்காக செய்யலைன்ட்டீங்க பணத்துக்காக செய்யலைன்ட்டிங்க ஆனா இவங்க அவங்களை காலி பண்ணிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு ஐம்பது அறுபது பேருக்கு உங்களை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்களே எதுக்காக சார் அவங்க எங்கிட்ட வந்து கஷ்டம் அழுகிறாங்க சார் யார் யார் கஷ்டம் அழுகிறாங்க பசங்க தான் சார் கிடைக்க வர பசங்க உங்கள் பசங்க வந்து கஷ்டம் அழுகிறதுனால இவங்களை அறிமுகப்படுத்துறீங்க ஆமாம் சார் வேறு ஆப்ஷன் இல்லையா உங்களுக்கு வேறு வழியே கிடையாது சார் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிமுறையே ஒன்றும் கிடையாது அவனுடைய அவசர தேவைக்கு வந்து எங்கே ஒரு பக்கம் பணம் வாங்கி ஆகணும் சரி அவன் கூலி வேலைக்கு தான் போகிறாரு ரெண்டு நாளைக்கு வேலை இருக்கு ரெண்டு நாளைக்கு வேலை இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து ஏதாவது கஷ்ட சூழ்நிலை வந்து அழுகிறான் என்னால் இருந்தால் நான் கொடுப்பேன் என்கிட்டே ஒன்றும் கிடையாது நான் சதாசகி மனுஷன் தான் நடு தான் அப்போ வேற வழியே இல்லாமல் இவர்கள் ஏதாவது அநியாயம்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும் கடன் வாங்க இட வேண்டிய இடத்துல இருக்கீங்க அதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க சார் நான் சொல்கிறேன் இப்படியெல்லாம் சிக்கல் இருக்கு தம்பி என்னால எல்லாம் பேசுறாங்கப்பா பேசுகிறாங்கப்பா இப்படியெல்லாம் நடக்குதுப்பான்னு சொன்னாலும் நீங்கள் எப்படியே பார்த்து வாங்கி கொடுங்கண்ணா அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் அதுதான்